ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான பூண்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது மாதிரி மழை காலத்தில் நம்ம வந்து இந்த பூண்டு குழம்பு வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து சளி வந்து நம்மளுக்கு வந்து சேர்றது வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகும். நாம் அதே மாதிரி நான் வந்து இதில் வந்து ஒரு சூப்பரான சளிக்கு ஏற்ற ஒரு சிறந்த மருந்துனே சொல்லலாம், அதுவும் ஆட் பண்ணி நான் இன்றைக்கி வந்து செஞ்சுருக்கேன். இதை வந்து ரொம்ப சூப்பரான குழம்பு. நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா ஒரு 2 டேஸ் கூட நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். அது மாதிரி வந்து சூப்பரான குழம்பு. வாங்க, அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயமும் ஒரு 5-6 பூண்டும், அதுக்கப்புறமா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் மிளகும், 1/2 ஸ்பூன் வந்து சீரகமும் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஒரு 3-4 நிமிஷம் வந்து நல்லா வதக்கிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்க போகிறேன். ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து இந்த குழம்புக்கு தேவையான தக்காளி வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து வதக்க வேண்டாம். இப்போ வந்து நம்ம வந்து பேஸ்ட்டு வந்து அரைச்சிட்டு நம்ம வந்து திருப்பி வந்து எண்ணெயில் வதக்க தான் போகிறோம். அதனால் வந்து தக்காளியை அப்படியே வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நல்லா ஆறினதுக்கப்புறமா நல்லா நைஸாக பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுதான் இந்த குழம்புக்கு வந்து ரொம்ப சூப்பரான டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்க போகுது. இதில் வந்து நம்ம வந்து 1/2 ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துருக்கோம், 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறமா வந்து ஒரு 5-6 பூண்டும் 10 சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன். அதோட வாசனைக்கு நம்மளுக்கு வந்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து தக்காளி, இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு 3-4 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி எடுத்து நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தக்காளியை வதக்கலை, வதக்காமல் நம்ம வந்து பச்சையாக தான் அரைக்க போகிறோம். நான் வந்து நல்லா அரைச்சிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு கடை எடுத்திருக்கேன். இந்த கடையில் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் வந்து நல்லா 1/2 குழிக்கரண்டியை நல்லா சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம், நல்ல வாசனையாகவும் இருக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். இப்போ வந்து 1/2 ஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துருக்கேன். உளுந்து நல்லா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ வந்து நான் வந்து குழம்புக்கு தேவையான வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த குழம்புக்கு. உங்கள்கிட்ட வந்து சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 20-25 சின்ன வெங்காயம் வந்து உரித்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து அதையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பாதி பாதியாக கட் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்துச்சு, கொஞ்சம் நறுக்கிட்டு சேர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து உப்பு காரம் எல்லாமே அந்த வெங்காயத்தில் உள்ளார போய் சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக நான் வந்து பாதியாக நறுக்கியே போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கணும் எண்ணெயில். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் வந்து பூண்டு வந்து உரித்து எடுத்திருக்கேன். உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு ரொம்ப பெரிய பெருசாக இருக்க பூண்டை மட்டும் நான் வந்து பாதியாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்க பூண்டை வந்து நான் வந்து அப்படியே போட்டுட்டேன். இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கணும். வெங்காயமும் பூண்டும் சரி நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கணும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப தண்ணி ஊற்றி கொதித்து நம்ம வந்து வேக வைக்க போகிறதில்ல, கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். அதனால் நம்ம வந்து எண்ணெயிலே வந்து வெங்காயமும் பூண்டும் ஒரு 1/4 நல்லா வேகிற அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஏன்னா எண்ணெயிலே நல்லா வெந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணுறக்கும் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிட்டுருக்கு. உங்களுக்கு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் ரொம்ப டைம் ஆகுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடிக்கிட்டிங்கன்னா ஒரு 3-4 நிமிஷத்துக்குள்ளே வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடும். நல்லா வதங்கிட்டுருக்கு. இதே மாதிரி நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் வந்து நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சுருக்கேன் அந்த வெங்காயம் பூண்டு மிளகு சீரகம் மஞ்சள் வந்து கறி. இப்போ வந்து நான் வந்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். சாம்பார் இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வரைக்கும் நான்
தனி மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் எப்போதுமே தனியாக வந்து புளிக்குழம்பு வைக்கும்போது எப்படி ஆட் பண்ணிருக்கேன்னா, ரெண்டு ஸ்பூன் வந்து சாம்பார்த்தூளும் ரெண்டு ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிப்பேன். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் நான் வந்து தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் வரைக்கும் மிளகு வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கோம். அதனால் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து காரம் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்காக நான் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் வந்து கம்மி பண்ணிவிட்டு இதோடு நான் வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். நம்ம ஆட் பண்ண மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் எல்லாத்தோட நம்மளுக்கு வந்து பச்சை வாசனை போகணும். அதுக்காக நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். நல்லா வதங்கணும். இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் நம்மளுக்கு வந்து அந்த தக்காளி பழத்தோட பச்சை வாசனை போகணும். அதுக்காக நம்ம வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா ஒரு கொஞ்சம் கரகரன்னெலாம் வேண்டாம், நல்லா பேஸ்டாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதையுமே நம்ம வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஏன்னா தக்காளி வந்து நம்ம வந்து பச்சையாக அரைச்சிருக்கோம். அதனால் அந்த பச்சை வாசனமும் போகிறதுக்காக நம்ம வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மிக்சியில் இருக்க கொஞ்சத்தையுமே நம்ம வந்து அதையுமே கழுவி வந்து உள்ளார வந்து ஊற்றிக்கலாம். இப்போ வந்து எண்ணெயில் நல்லா அந்த மசாலா வந்து வெந்துட்டுருக்கு. ரெண்டு வதக்கு வதக்குனதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம், நம்ம வந்து உப்பும் புளியும் வந்து நான் வந்து தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ வந்து அது வந்து நல்லா கரைச்சிட்டு நம்ம வந்து இந்த குழம்போடு சேர்த்துக்கலாம். எப்போதுமே நம்ம வந்து இந்த காய்கறியெலாம் வதக்கும் போதே நம்ம வந்து இந்த உப்பும் புளியுமே ஆட் பண்ணிடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த காய்க்குள்ளே நல்லா வந்து இந்த உப்பும் புளியும் நல்லா சேர்ந்துருக்கும். இல்லைனா காய் தனியாக குழம்பு தனியாக இருக்கும். அதுக்காக வந்து இது மாதிரி வதக்கும் போதே நம்ம வந்து உப்பும் புளியும் வந்து ஆட் பண்ணிக்கின்றணும். எண்ணெயில் நல்லா வதங்கி இந்த வெங்காயமும் பூண்டும் அந்த மசாலாவும் வெந்தோடனே நம்மளுக்கு வந்து அந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு தனியாக வந்துடும். அடியில் எதுவும் ஒட்டாமல் நல்லா கடைசி வரைக்கும் நம்ம வந்து கிளறி கிளறி விட்டுக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து நான் வந்து கரைச்சிட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்புமே நம்ம வந்து ரெண்டுமே கரைச்சி இதோடு நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து குழம்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, ரொம்ப தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க, இல்லை கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா தண்ணியை கம்மி பண்ணிவிட்டு இது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் மிச்சம் இருக்க அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக அந்த தண்ணியில் போயிடும். நம்மளுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அந்த புளியோட பச்சை வாசமும் போகணும். அதுக்காக நம்ம வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு நம்மளுக்கு வந்து கெட்டியாக வரணும். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்படின்னு தேவைப்பட்டுச்சு. அதனால் நான் வந்து இன்னும் கொஞ்சமாக நான் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு புளி காரம் இது எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. சின்ன வெங்காயமும் பூண்டும் நம்மளுக்கு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்குமே ரொம்ப நல்லது. இதை வந்து நீங்கள் அடிக்கடி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து குழம்பு வந்து பச்சை வாசனைலாம் நல்லா போய் எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது. எனக்கு வந்து இந்த ஸ்டேஜில் வந்து சரியாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து என்ன ஆட் பண்ணிக்கிறேன் போகிறேன்னா, நான் வந்து கொஞ்சமாக வந்து வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து மிளகுமே ஆட் பண்ணியிருக்கோம், அந்த காரம், அதுக்கப்புறமா நான் வந்து நம்ம ஆட் பண்ண போகிற இந்த
வெல்லம் இதுவுமே ரெண்டுமே நம்மளுக்கு வந்து அந்த வத்தக்குழம்புல ஆட் பண்ணும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒருத்தர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெல்லம் போட்டு. வெல்லம் போட்டு ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள், வெல்லம் போடாமல் ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள், ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த கரெக்டான இதில் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா 2 தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். நம்மளோட சூப்பரான பூண்டு குழம்பு ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.